வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது வந்து விவசாயத்தை பற்றிய ஒரு சின்ன விழிப்புணர்வு. அடுத்தாக்கில் இளைஞர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை பற்றி பார்ப்போம். அடுத்தது நாஸ்ட்ரதாமஸ் ஐயாவுடைய கணிப்புகளை பற்றி மூணாவது பார்க்க இருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கண்டினியூஸாக பாருங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும்னு நம்புகிறோம். தமிழென்னும் மமதத்தை பறைசாற்றும் நம் மூதாதையர்கள், ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி, இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஆடுங்கால் எடுத்து நடனமிடுவா இறைவா, உன் தமிழமதை படித்த நான் பாடும்படி என்று பறைசாற்றுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஏழாவது பாட்டுடைய தொடர்ச்சி. இதில் வந்து ஏழாவது பாட்டில் வந்து விவசாயத்துறையை பற்றிய அடுத்த நகர்வை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ. இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், வருங்கால தலைமுறையினருக்கு இது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த காரியங்களை செய்யணும். சரி, இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா வந்து சிறுக சிறுக, அதான் வந்து விவசாயம்னா எனது விவசாயத்தை பற்றிய ஒரு அறிவு, நல்ல அறிவுகளை வந்து குழந்தைகளுக்கு, பள்ளி படிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள வந்து களை எடுக்கிறதுனா என்னது, உரம் அடிக்கிறது எப்படி, அது உழுகுறது எப்படி, அதை எப்படி நம்ம வெள்ளாமல் பண்ணணும், எப்படி கதிரடிக்கணும், எங்கே கொண்டு போய் விற்பனை பண்ணணும் இப்படிங்கிற வகுப்பறைகள், அதாவது ஸ்கூல்லேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை புதுசாக அறிமுகப்படுத்தி கொண்டு போனால் மட்டும்தான் இதை கொண்டு போய் கரெக்டாக வந்து சேர்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பள்ளி பாடத்திட்டங்கள்லேயே வந்து இந்த விவசாயத்தை பற்றி முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே ப்ராக்டிக்கல் கொடுத்தாதான். இன்னைக்கு வந்து என்சிசியில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், என்எஸ்எஸ் கொடுக்குறோம், பிடி இப்படி இருக்கு, இதிலெல்லாம் நம்ம வந்து டைம் வந்து கிடைக்கதான் செய்யும். இந்த வேளாண்மையை பற்றி பாடங்களை நம்ம வந்து இந்த ஸ்கூல் பாடத்துலேயே நம்ம பிள்ளைங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்கள போய் ப்ராக்டிக்கலாகவே விவசாயம் பண்ண வைக்கிறோம். அங்கங்கே இடங்கள் கொடுத்து, அரசாங்க தரிசு நிலங்கள் கொடுத்து, உழுவ வச்சு அந்த இதில் வந்து வெள்ளாமை எடுக்க வைக்கணும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளே. இது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா 100% சாத்தியம்தான். ஏன்னா வந்து இப்போ உலக நாடுகள்னா இதை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் இதுக்கு முன்னோடி, நம்ம தான் முதல்ல செய்யணும். அதனால் ஸ்கூல் காலேஜ் பள்ளி பாடங்களோட விவசாய பாடத்தை கண்டிப்பாக கொண்டு வந்தோங்க. இதில் வந்து எந்த விதமான ஒரு, அதாவது வந்து ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை அது இது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு சில நாடுகள் விவசாயமும் கால்நடைகளையும் வச்சு பெரிய பொருளாதாரம் ஈட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி உள்ள நாடுகள்லாம் நிறைய இருக்கு. அதனால இந்த விவசாயத்தை மட்டும் பேணி பாதுகாக்கணும், அதில் இது ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அதெல்லாம் சரிதான். தண்ணி எங்கே இருக்கு, மழை தான் பொய்த்து போயிருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செஞ்ச முதல் தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் நீரை வந்து அந்த ஆற்றுப்படுக்கைகளையும் கடல் வந்து சேரக்கூடிய இடங்களில் அணைகள் அமைக்காம விட்டம் பாருங்க, அதோட பாதிப்பு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கடல் நீர்லாம் எங்க உள் வாங்கிட்டு இருக்கு. இப்போ நன்னீர் ஃபுல்லாமே நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஆறுகள் சென்றடைஞ்சு கடல்ல போய் கலக்குதோ அதுக்கு முன்ன குட்டி தடுப்பணை கண்டிப்பா நம்ம கட்டணும். இந்த தடுப்பணை கட்டாத வரைக்கும் இது வந்து இது சாத்தியமே இல்லை. தமிழ்நாட்டில் முதல்ல வந்து கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடல் நீர் உள்வாந்த பகுதி எல்லாமே தடுப்பணைகளை கட்டிடணும். அதுக்கு என்ன செலவாகுதோ அதை வந்து முதல்ல முற்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ கடலூர் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த நீர் ஆதாரத்தையும் தேக்கி வச்சிருக்காங்க கடலூரில் தான். அந்த காலத்தில் பழைய இதில் நீங்கள் கணக்கு வழக்கெல்லாம் அந்த இதில் பட்டயத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் தான் வந்து மிகப்பெரிய தண்ணி டேங்க், பெரிய தொட்டி நீர் தேங்கிற இடமா வச்சுருந்துருக்காங்க தமிழ்நாட்டில். அன்னைக்கு வந்து கடல் நீர் உள் வாங்கினதுனால
அது எல்லாமே உப்பு தண்ணியா மாறினால விவசாயம் ஃபுல்லா பாய்ச்சி கிடக்கு. நீங்க அங்கங்க தடுப்பணியா வச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில இருந்த எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் 38 மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய அந்த நீர் ஆதாரங்களை நம்ம வந்து சேமிச்சிடலாம். அது மழையெல்லாம் மழைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை தமிழர் நாட்டில். ஆனா சேமிச்சு வைக்கக்கூடிய முறைகள் தவறா மாறும். கடல் நீர் ஃபுல்லாமே உள் வந்தது முதல்ல நிறுத்திட்டோம், தடுப்பணை அமைச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற ஆறுகளை அப்படியே திருப்பி விட்டாலே போதும். நதி நீர் இணைப்பு ஸ்கீம்ல ஏற்கனவே பக்காவா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை திருப்பி விட்டாலே உள் ஊர்களுக்கு ஃபுல்லாமே நீர் ஆதாரம் பெருகிறோம். அப்போ புது இடங்கள்ல நம்ம உழவு அடிக்கிறதுக்கு சரியான ஒரு தருணங்கள் உண்டாயிரும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது முதல்ல வந்து தடுப்பணை அமைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து விவசாய பாடங்களை சொல்லி கொடுக்கறது, மூணாவது வந்து தரிசு நிலைமை எல்லாமே வந்து நம்ம வந்து உழுது மக்களுக்கு அங்கங்கே உள்ள மக்களுக்கு அவங்கவுங்களுக்கு குத்தகை அடிப்படையில் கொடுத்து விவசாயம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை கண்டிப்பாக நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா வர்ற காலங்களில் இந்த விவசாயம் வந்து உலக நாடுகளுக்கு ஃபுல்லாமே சென்றடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவன் என்ற தெய்வத்தை வணங்க வேண்டும், ஊர்தனில் உத்தமனாய் இருக்க வேண்டும், பருவமதில் சேது பயிர் செய்ய வேண்டும், பாலிலே மனதை விடான் பரம ஞானம், சுற்றியே அலைவதில்லை சுச்சம் சுச்சம், சுழியில் நிலை அறிந்தால் மோட்சம்தான். பருவமதில் சேது பயிர் செய்ய வேண்டும் என்பதன் விளக்கம் என்னவென்றால் சரியான விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதை நண்பர்களே. போர் அப்படிங்கிறது வந்து மூலக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு எல்லாரும். அது எப்போ வரும் தான் தெரியாத வழியே, ஆனால் கண்டிப்பாக வர்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மாணவர்கள் வந்து சரியான இராணுவ பயிற்சி கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய டிராபாக் அது. இதை வந்து அப்படி வந்து கவனம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னா மக்களுக்கு இராணுவம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கோம். அவங்க வந்து காலேஜில் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறது வந்து பெரிய தப்பு. கற்றுக் கொடுத்தா தான் இது வந்து சரிட்டோம். இப்படி கற்றுக் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம நாடு மேலே ஒருத்தங்க வந்து போர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மக்களை பாதுகாத்துக்கிறக்கூடிய ஒரு விஷயமே தெரியாமல் போயிடும். ஏன்னா வந்து இராணுவ பயிற்சிங்கிறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இராணுவ பயிற்சி வந்து சாதாரணமாக ஒரு 10 days சின்ன சின்ன நாட்கள். நம்ம NCC NSS வந்து ஏற்கனவே எல்லாருமே சேர்ந்து அதில் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துகிற மாதிரியா முதல்ல பேசிக் இராணுவம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கூட தெரியாது மக்கள். இந்தியாவில் வந்து மொத்தம் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8,565 காலேஜஸ் இருக்குது. இதில் பிரைவேட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 31,390 காலேஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ மொத்தம் டோட்டலாக எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 39,955 காலேஜஸ் இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,90,60,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸு மிலிட்ரியை பற்றிய பயிற்சி, இராணுவத்தில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்து பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து ஒரு காலேஜுக்கு 4 பேர் வந்து பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 158,000 பேர் தேவைப்படுவாங்க அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸு. இவங்க ஏற்கனவே வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சேலரி வந்து அவங்க ஏற்கனவே அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பயிற்சி வந்து 10 நாளிலிருந்து 1 மாதம் வரைக்கும் கொடுத்து வெப்பன்ஸ்னால் என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி மெத்தடு எப்படி அப்படிங்கிற விஷயங்கள், இராணுவத்துடைய முக்கியமான விஷயங்களை இப்போ கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு போர் பதட்டம் வரக்கூடிய நேரத்தில் எல்லா மாணவர்களும் அலர்ட்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம எதிராளிகளை வந்து தாக்குறதுக்கு அவங்கள வந்து தற்காப்புக்காகவும் மக்களை காப்பாற்றுறதுக்கும் இது பெரிய பயனுள்ள விஷயமா இருக்கும். வருங்காலங்களில் வந்து உயர் அதிகாரிகள் தான் இப்போ நமக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. நல்ல பயிற்சி நிறைந்த உயர் அதிகாரிகள் தான் வேணும். சிப்பாய்கள் இப்போ வேண்டாம். அதனால் அக்னிபாத் திட்டத்தெல்லாம் கொஞ்சம் வந்து நிறுத்தி வச்சுட்டு உயர் அதிகாரிகள் ஏற்கனவே தகுதி சுற்றுக்கு
தகுதியாக இருக்கிறவங்க அவங்கள வந்து இராணுவ வேலையில் சேருங்க. அது போக என்னென்னா, ஆரோக்கியமான இந்தியாவை படைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இளைஞர்களுக்கு வந்து இராணுவ பயிற்சி முக்கியம். அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து பெரிய நிலைமைக்கு மாறும். அதனால் வந்துட்டு வருங்காலங்கள் இளைஞர் கையில் இருக்குது, அதை கவனித்து நீங்கள் முடிவெடுங்க. அடுத்தபடியாக உடைய அந்த தலைவரை பற்றி இப்போ ஒரு பாட்டு இருக்குது, அதை வந்து பார்ப்போம். 500 years more, one shall keep count of him. Who was the ornament of his time? Then suddenly great light shall he give. He who for this century shall render them very satisfied. நாடுகளுக்கு மேலும் அவரை மர்மம் சூழும், உலகம் தேடிய அணிகலனும் ஆவார். பின் திரை விலகும், ஒளி பிறக்கும், தலைவன் யாரென புரியும், முழு திருப்தி பிறக்கும் அப்படின்னு ஒரு கவி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 500 வருஷங்களுக்கு மேலும் உள்ள ஒரு குழப்பத்தோடய வந்து இருக்கான் அந்த தலைவர் யார். அந்த தலைவர் யாருன்னா 500 வருஷமாக உலகம் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த 500 வருஷம் தேடக்கூடிய அந்த பெருந்தலைவரை அந்த மர்மம் வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கான். அந்த தலைவர் யார் 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 யாருன்னு அந்த மர்மம் சூழ்ந்துக்கிட்டே இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு 500 வருஷத்துக்கு மேலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஐயா சொல்கிறாங்க. அப்போ அதோடய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாஸ்ட்ராடமஸ் ஐயா வந்து 1503 பிறந்தவங்க. அவங்க பிறந்த காலத்தில் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு மேலே, 2000 வருஷம் ஆனால் 500 வருஷம் முடியுது. அப்போ 2003 வந்தால் 500 வருஷம் முடியுது. அதற்கு மேலேயும் குழப்பம் நீடிக்கும், அந்த தலைவரை வந்து கண்டுபிடிக்க முடியாது யாரும் அப்படின்ட்டு அதை சொல்லியிருக்காங்க. உலகம் தேடிய அணிகலனும், அவரை தான் வந்து அணிகலமாக அந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், தமிழர்கள் வந்து அந்த பெருந்தலைவரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தலைவர் தான் உலகத்துக்கு அணிகலமாக அழகுதான், அவர் தான் வந்து அழகு சேர்க்கக்கூடிய மிகப்பெரும் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணிகலனும் ஆவார் அப்படின்னா இவங்க தான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி அப்படின்றது நல்லா தெரியுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 சித்தர்கள் ஐயா பெரியவங்க பதிவு பண்ணதும் 18 சித்தர்களுடைய ஆசி பெற்றவர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு குடையின் கீழே ஆட்சியை கொண்டு வருவாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா பெரியவங்களுடைய கருத்துக்களும் வந்து ஒன்று போல தான் வந்து இங்கே அமையுது. அதே விஷயத்தை தான் இங்கேயும் ஐயா பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவரை வந்து அணிகலனும் ஆவார், பின் திரை விலகும், அவங்க யாருன்னு தெரிய வரும், அப்புறம் வந்து உலகத்துக்கு ஒளி பிறக்கும் தலைவன் யார் என புரியும், முழு திருப்தி பிறக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் முழு திருப்தியே உலகம் வந்து இதாகுமா. அப்போ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஐயா. இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அமானுஷ்ய சக்திகள் உள்ள மாமனிதரை தான் இவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நாமும் நினைக்கிற மாதிரி சாதாரண குடிமகனாக மாதிரிலாம் தெரியல. இது வந்து ரொம்ப ஹையஸ்டான ஒரு விஷயமாக தெரியுது. இந்த மாதிரி நிறைய அங்காடையாளங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கோம். நீங்களாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து முயற்சி எடுங்க. ஆனால் இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய விஞ்ஞானிகளை பற்றியே பேசிட்டு வராங்க. சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் சொல்கிற மாதிரியாக ஐயாவும் இந்த விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. 500 ஆண்டுகளாக குழப்பண்ணிடிக்கான் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, யாருன்னே தெரியலையா. ஒவ்வொரு நாடுகள்லையும் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர்னு உலகமே வந்து திரண்டும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க வந்து முக்கடல் சங்கமாகக்கூடிய இடங்களில் பிறப்பாங்கன்னு ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ ஊர்ஜிதமாக இதில் பாருங்கள், இந்த தலைவர் வந்து தமிழர்கள் நாட்டில் தான் பிறப்பாங்க அப்படின்னு ஊர்ஜிதமாக தெரியுது. அதை வந்து தமிழர்கள் வந்து அந்த தலைவனை வந்து போற்றி பாதுகாக்கணுங்கிறது வந்து ஒரு தாழ்மையான விஷயமாக சொல்கிறோம். அடுத்த போற்றிங்கில் ஐயா என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு ஊண்டி. அதை குத்தாடி குத்தாடி ஓட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் நந்தவனம்னா உலகம், இந்த உலகத்தில்
தாய் வயிற்றில் 4-6 மாதமாக நம்ம கருவா சுமந்து ஒரு தாய் ஈன்று எடுத்து பெற்று வளர்த்து ஆளாக்கி உலக மாயையில் சிக்குன்று தவித்து அதிலேயே வந்து மூழ்கி இறந்து போயிடுறோமா. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, அந்த போட்டு உடைத்தானா இறந்து போகிறதுக்கு அர்த்தம். அந்த அப்படி இறக்காமல் நல்ல காரியங்கள், நல்ல அறமான விஷயங்கள், நல்ல மக்களுக்கு உதவி செய்கிறது, தொண்டு செய்கிறது, அது போன்ற நல்ல அறமான காரியங்கள் செய்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாட்டுகளை வந்து பதிவு பண்ணுறாங்க.